அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். மிகவும் நன்று. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்தி கொள்வோம் மாணவர்களே. ஏனெனில் தற்போதைய சூழல் நாம் அவசியம் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டிய சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது மாணவர்களே. ஆகவே நம்முடைய பாதுகாப்பை நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் அணிந்து செல்லவும் நீங்கள் கூறுங்கள் மாணவர்களே. அப்போதுதான் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். மேலும் நம்முடைய நண்பர்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா. ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்ல அறிவுறுத்துங்கள் மாணவர்களே. மிகவும் நன்று. இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9 பக்க எண் 191 குன்றென நிமிர்ந்தனில் இயல் 9 நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய தலைப்பு குன்றென நிமிர்ந்தனில். குன்று, குன்று என்றால் என்ன சொல்வோம், மலை, உயர்ந்த மலையை சொல்லுவோம் இல்லையா. மலை போல நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அவ்வாறு நிமிர்ந்து நிற்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த இயலின் வழி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த இயலில் நாம் அடைய இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன, இந்த இயலின் கற்றல் நோக்கங்கள் வழியாக அவற்றை நாம் அறிவோம். கற்றல் நோக்கங்கள், பாவை நூலின் வழி மனிதர்களின் இயல்பை அறிதல். அதாவது பாவை என்ற நூல், அந்த நூலுடைய புத்தகங்களே, அந்த புத்தகத்துடைய வழியாக நம்ம மனிதர்களின் இயல்புகளை அறிந்து கொள்ள இருக்கும். தன்னம்பிக்கையின் இன்றியமையாமையை புதுக்கவிதை வழியாக உணர்தல். இந்த இயலில் நாம் ஒரு புதுக்கவிதையை படிக்க இருக்கும் மாணவர்களே. அந்த இயல் நமக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு அவசியம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது, இன்றியமையாதது என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்ததாக சான்றோர்களின் வாழ்க்கையை அறிவதன் மூலம் ஆளுமை பண்புகளை பெறுதல். ஆளுமை பண்புகள், ஆளுமை பண்புகளை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் நம்முடைய தலைவர்களை பற்றிய புத்தகங்களை அதிக அளவு வாசிக்க வேண்டும். அப்போதுதான் ஆளுமை பண்புகளை, நமக்குள் இருக்கும் ஆளுமை பண்புகளையும் அந்த பண்புகளை எவ்வாறு முறைப்படுத்துவது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே சான்றோர்களின் வாழ்க்கையை அறிவதன் மூலம் ஆளுமை பண்புகளை பெறுதல். சிறுகதைகள் மூலம் மனிதர்களின் உளவியலை புரிந்து கொள்ளுதல். மனிதர்களுடைய உளவியல், அவர்களுடைய மனதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை நாம் அறிய நாம் சிறுகதைகளை இந்த இயலில் பார்க்க இருக்கும் மாணவர்களே. அடுத்ததாக செய்யுள்களில் இடம்பெறும் அணிகளை பற்றி அறிந்து சுவைத்தல். செய்யுள் ஏன் இவ்வளவு அழகாக இருக்குது, அவ்வளோ பெரிய விளக்கத்தை 2 வரியில் 4 வரியில் எவ்வாறு அவர்களால் கொடுக்க முடியுது என்பதையெல்லாம் நாம் செய்யுள் அணிகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மாணவர்களே. ஆகவே நாம் இந்த இயலை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் மேலும் ஆர்வத்தோடும் படிக்கலாம். போகலாமா, வாங்க. பக்க எண் 192 கவிதை பேழை இயல் 9 கவிதை பேழை உயிர் குணங்கள். உயிர் குணங்கள் என்ற கவிதை பேழையின் தலைப்பில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது மனிதர்களின் இயல்புகள் மாணவர்களே. ஆகவே இந்த கவிதைக்கு நாம் செல்வதற்கு முன் பகுதியாக வழங்கப்பட்டுள்ள நுழையும் முன் பகுதியை படிப்போம் வாங்க. ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன. இதை நாம் எல்லார்கிட்டையும் பார்க்குறோம். அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. ஒரு மனிதன்கிட்ட நல்ல பண்புகளும் இருக்கும், தீய பண்புகளும் இருக்கும். ரொம்ப நல்லவர் பா அவர், ஆனால் அவர்கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்கிறத நாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகவே நல்ல பண்புகள் இருக்கிற இடத்துலையும் சில தீய பண்புகள் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, தீயவனவற்றை விலக்கி நல்லவனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதை மனிதனின் கடமையாகும். அப்போது நாம் அந்த தீய பண்புகளை எல்லாம் விலக்கிட்டோம்னா நம்முடைய நல்ல பண்புகள் வளர ஆரம்பிக்கும். அவ்வாறு வளர்ந்து நாம் வாழ்வாங்கு வாழ்வது தான் நம்முடைய கடமை என்று இந்த பகுதியில் குறிப்பிடுறாங்க மாணவர்களே. இதை நாம் தவறாமல் கடைபிடிப்போம். மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை எனும் நூலின் பாடல் வழி அறிவோம். மனிதன்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கன்னிப்பாவை அப்படிங்கிற நூல், நூல் என்றால் தெரியும் இல்லையா புத்தகம், இந்த புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் மூலமாக தெரிந்து கொள்வோம் வாங்க. என்ன பாடல், அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்கார் எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு
மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றீகள். இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவரப் பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய். இறையரசன் ரொம்பவே அருமையான ஒரு பாடல் இல்லையா? இவர் ஏற்றிருக்கக்கூடிய இந்த பாடல். இந்த பாடலை என்னுடைய மாணவர்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை படிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பாடலில் நம்முடைய குணங்கள் அத்தனையுமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்கள் தங்களுடைய குணங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்று இகல் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய். இறையரசன் ரொம்பவே அற்புதமான வரிகளை கொடுத்து சொற்களை கொடுத்து இந்த கவிதையை அவர் இயற்றியிருக்காரு. இந்த சொற்களுக்கான பொருளை என்னுடைய மாணவர்கள் அறிந்து கொள்ளும்போது இந்த பாடல் இன்னும் எளிமையாக விளங்கிடும், பொருளை தெரிஞ்சு போவாங்க. சொல்லும் பொருளும் பகுதியில் நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற. அதாவது நிறை நிறை என்றால் மேன்மை மேன்மை பெற்றவள் உயர்ந்தவள் பொறை பொறுமை உடையவள் பொச்சாப்பு சோர்வு சோர்வாயிரும் இல்லையா டயர்டாதான் மையல் விருப்பம் நம்முடைய ஆர்வம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அதை பற்றி நன்றாக விளக்கி அதை புரிந்து கொள்ளுதல் ஓகேவா அழுக்காறு பொறாமை பொறாமைப்படுதல் மதம் மதம்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற. இவ்வாறு நம்ம சொற்களுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்களாகவே மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை படிச்சுட்டு வாங்க. அவ்வாறு நீங்கள் படித்து விட்டு வரும்போது இந்த பொருள் அறிந்த சொற்கள்லாம் உங்களுக்கு இன்னும் எளிமையாக இந்த பாடலுடைய பொருளை விளக்கிடும். இப்போ நம்ம பாடலின் பொருளை படிச்சுடுவோமா? நீங்கள் பாடலை படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா பாடலோடைய பொருளுக்கு போகலாம். ஓகே, ஒரு பாஸ் கொடுத்துட்டு மாணவர்கள் போயிட்டு பாடலை படிச்சுட்டு வந்துடுங்க. படிக்கிறதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்க அந்த பாடல், வெரி குட். இப்போ நம்ம பாடலின் பொருளுக்கு போகலாமா? வாங்க. அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும். இவையெல்லாம் யார்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்? இந்த பூமியில் நிலை பெற்று இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்முடைய பண்புகள். இவற்றுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, இந்த பண்புகளை உடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணான நீ நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமோ. அதாவது இந்த பண்புகளில் நல்ல பண்புகளை எல்லாம் எது என நமக்கு அறிவுறுத்தக்கூடிய இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமோ. நம்முடைய வீட்டில் நம்முடைய பேரண்ட்ஸ் இதை சொல்லி நாம் கேட்டிருக்கோம். உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக. யார் அந்த திருக்குமாரன்? இறைவனின் அந்த திருக்குமாரன் வந்த பிறகு நாம் உறங்கக்கூடாதுன்னு யாரை சொல்கிறாங்க? மாணவர்களுக்கு விளங்கிடுச்சா? விளங்கிட்டு இருந்தா அவர் யார் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த விடை உங்களுக்கு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கிடைக்கும். நீங்கள் சரியான விடை உங்களுக்கு தெரிந்திருந்தால் உடனே அனுப்புங்க. அவ்வாறு இல்லை அப்படின்னா இந்த
பாடம் சேனலில் இடம்பெற்றதுமே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான விடை கிடைக்கும். மாணவர்களே, பாடலின் பொருளை நம்ம மீண்டும் ஒரு முறை படிக்கணும். ஏன்னா இந்த பாடம் மனிதர்களின் பண்புகளை பற்றிய பாடம். ஆகவே மாணவர்கள் நம்முடைய பண்புகள் நற்பண்புகள் எவை என அறிந்து கொள்ள நம்முடைய அனைத்து பண்புகளையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். படிப்போமா? வாங்க. அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெரிதல் போன்றவை இவ்வுலகில் நிலைபெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும். இந்த பண்புகள் ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மாணவர்கள் 8ஆம் வகுப்பு பயில்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த பண்புகளின் பெயர்களை குறிப்பிடும்போதே அவை என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பருவம் அடைந்து விட்டார்கள். ஆகவே இவற்றிற்கான விளக்கம் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பண்புகளை சொல்லிட்டாரா? இப்போ என்ன சொல்கிறாரு? இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பின்னே, இந்த பண்புகளையெல்லாம் மனிதர்கள்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த பண்புகளையுடைய மனித குலத்தில் பிறந்த பின்னான நீ நற்பண்புகள் எவை என அறிவுறுத்த, எந்தெந்த பண்புகள் நல்ல பண்புகள் என நமக்கு எடுத்து சொல்ல இறைவனின் திருக்குமாரன் வந்த பிறகு கூட நீ உறங்கலாமா, நீ தூங்கிட்டு இருக்கலாமா, உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக. இது எது உண்மை எது நற்பண்புகள் என அறிந்து கொள்ள நீ புறப்படுமகளே அப்படின்னு குறிப்பிடுறாரு இறையரசன். சரிங்களா? இதுதான் பாடலின் பொருள் மாணவர்களே. அடுத்ததாக நாம் தெரிந்து தெளிவோம் பெட்டி போவோம். தெரிந்து தெளிவோம் பெட்டியில் பாவை நூல்கள். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவது ஆண்டால் பாடிய நூலை திருப்பாவை. அதாவது மார்கழி மாதத்தில் நாம் விடிய காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கு வைப்பாங்க இல்லையா அம்மா வீட்டில், அப்போ எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க இல்லையா? ஆமாம். அப்போது இந்த பாவை நோன்பு என்ற ஒன்று கடைப்பிடிப்பார்கள் பெண்கள். அது எவ்வாறுன்னா ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம். இதை யாரை வழிபடுவாங்கன்னா திருமாலை வழிபடுவாங்க. அப்போது அவ்வாறு வழிபட செல்லக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக ஆண்டாள் அவர்கள் பாடிய நூல்தான் வந்து திருப்பாவை. இதே போல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்பதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். ஆண்டாள் இயற்றிய நூல் திருப்பாவை, மாணிக்க வாசகர் இயற்றினோ திருவெம்பாவை. இந்த இரண்டு பாடல்களுமே மார்கழி மாதத்தில் இசைக்கப்படக்கூடிய பாடல்கள். இந்த இரண்டு பாடல்களுமே பெண்கள் விடியற் காலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகளை குறிப்பிடும் நூல்கள் மாணவர்களே. ஆகவே மாணவர்கள் விடியற் காலையில் எழுந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது நூல்வெளி பகுதி. இந்த பகுதியில் நம்முடைய பாடலாசிரியரை பற்றி சிறு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறையரசனின் இயற்பெயர் சேகராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை எழுதியுள்ளார். அதாவது ஆண்டாள் திருப்பாவை இயற்றினாங்க இல்லையா, ஆண்டாள் அவர்களுடைய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை நம்முடைய இறையரசன் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு நமக்காக தரப்பட்டுள்ளது. ஆக இந்த பாடல் கன்னிப்பாவை எனும் நூலிலிருந்து இயற்றப்பட்ட பாடல் மாணவர்களே. இந்த பாடல் மனிதனின் பண்புகளை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த பண்புகளிலிருந்து நற்பண்புகளை நாம் வளர்த்து கொண்டு நல்லதொரு வாழ்வை வாழ்வது நம்முடைய முதற் கடமையாகும். ஆகவே மாணவர்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு நம்முடைய பெற்றோரிடம் வாழ்த்து பெற வேண்டும். மாணவர்களே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய பகுதி கற்பவை கற்ற பின்பகுதி. கற்பவை கற்ற பின்பகுதி நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலில்
ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையாடும் பகுதியாக இது நாள் வரை நாம் நடத்திட்டுருக்கோம். ஆகவே மாணவர்கள் அனைவரும் இந்த வகுப்பறையை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்றைய பாடல் பகுதியில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கற்பவை கற்றபின் பகுதியில் என்ன வழங்கியிருக்காங்க என்று பார்க்கலாம். மாணவர்களே வாங்க பின்வரும் திருப்பாவை பாடலை படித்து மகிழ்க. திருப்பாவையை இயற்றியவர் யார்? ஆமாம், ஆண்டாள். நீங்கள் இங்கே குழம்பிடக்கூடாது. திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள், திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருப்பாவை நூலானது திருமாலை போற்றி பாடுவது, திருவெம்பாவை என்னும் நூல் சிவபெருமானை வழிபட செல்வது. சரியா மாணவர்களே, இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடியது திருப்பாவையிலிருந்து ஒரு பாடல் தான். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின் கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் செங்குட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். பாடல் 14. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் திருப்பாவை. இந்த திருப்பாவை பாடலை மாணவர்கள் திரும்ப திரும்ப படித்தீங்க அப்படின்னா இந்த பாடலில் என்ன பொருள் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏனென்றால் செய்யுள்களை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது நீங்களாகவே உங்களுடைய புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த திருப்பாவை திருவெம்பாவை போன்ற நூல்களுடைய பாடல்களை படிக்க முடியும். ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொல்கிறேன். மாணவர்கள் இந்த செய்யுளை முழுமையாக படித்து அறிந்து நமக்குள் இருக்கக்கூடிய நற்பண்புகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளை கண்டறிந்து அந்த பண்புகளை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வளர்த்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்வது தான் உங்களுடைய முதற் கடமையாக நீங்கள் கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களே. ஆகவே நீங்கள் உங்களுடைய நற்பண்புகளை மென்மேலும் வளர்த்து கொண்டு வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை வாழ்த்துக்கள். இன்றைய பகுதி என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதொரு பகுதியாக அமைந்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மேம் வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர் குணங்கள் என்ற தலைப்பிலான கவிதையில் இடம்பெற்ற மனிதனுடைய நற்பண்புகள் என்னென்ன என்பதை உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளணும் இல்லையா. நம்ம மட்டும் வளர்ச்சியடைந்தால் நன்றாக இருக்காது இல்லையா. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்து கொண்டு வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். நாமும் வளர வேண்டும், அவர்களையும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். இதுவும் நல்லதொரு நற்பண்பு தானே. ஆகவே மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் செய்திடுங்க. அதோடு நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் செய்து வைத்துக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். நீங்களும் பாடங்களையும் பாடல்களையும் வினாவிடைகளையும் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும். மாணவர்களே வாழ்த்துக்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி எவ்ரிவன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், மேலும் பாதுகாப்போடும் இருப்போம். மிகவும் நன்றி. நன்றி. வணக்கம்.